ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாஜ்லான் மார்ஸ் அப்படின்னு இந்த டோக்கன் பற்றி தான் சொன்னேன் இந்த டோக்கன் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண அவங்க வெப்சைட்லேருந்து எல்லாமே பார்த்தேன் அண்ட் ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப ஃப்ரேங்காக சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த டோக்கனோட ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்புறம் அதை பற்றி எப்படிலாம் வந்தது எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ தள்ளி ஒன் ஃபைவ் சவுன் டூல மெயின்டெயினாக இருக்குது இந்த டோக்கன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கிட்ட ஆயிருக்கு ஆனால் காயின்க்கு கூட லிஸ்ட் பண்ணி ஒன் மந்த் இருக்குது அண்ட் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ராஷில் ஒரு டூ வீக்ஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் பெர்சென்ட்டில் மேலே போயிட்டுருக்கு அண்ட் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஒன் த்ரீ டூலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஒரு ஒன் தேர்ட்டி டூலேருந்து ஸ்டார்ட் ஆகி பார்த்திங்கன்னா இயர்லி இப்போ வந்து ஒன் ஃபைவ் செவன் டூ போயிருக்கு பட் ஆனால் அதோட ஆல் டைமின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் மூணு ஜீரோ தள்ளி ஒன் சிக்ஸ் நைன் செவன் நைன் வரையும் போயிருக்கு பட் இப்போ அதோடய வேல்யூ பார்த்துக்கு அங்கே எவ்வளோ இல்லை இருக்குதுன்னு ஒரு ஃபோர் ஜீரோ தள்ளி ஒன் ஃபைவ் செவன் டூ இருக்குது எவ்வளோ மடங்கு போயிட்டு இப்போ வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அண்ட் இந்த டோக்கனும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற பிட் பிட்மார்ட்லையும் இருக்குது அண்ட் ஹார்ட் பீட்லேயும் இருக்குது இதை பாருங்கள் ஹார்ட் பீட்டில் இருக்குது அண்ட் பில் பில்லாக்ஸில் இருக்குது அப்படியில் நீங்கள் வந்து யூனிஸ்வாப்பில் திரியும் பேரை வச்சு நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா அதான் வந்து ட்விட்டர் ஹேண்டில் நியர்லி அவங்க ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே இருக்காங்க அண்ட் இந்த காயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு எதனாலன்னு பார்த்திங்கன்னா அந்த பேர் தான் டாஜலான்னுன்றால ஷார்ட் ஃபார்மில் எலான் தான் இந்த காயின் பேர் பட் அவருக்கும் இந்த காயினுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை ஆனால் இந்த காயினுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த டாஜலா இந்த டாஜலானுக்கும் இந்த விட்டாலிக் பட்டரனுக்கும் ஒரு பெரியவே சம்பந்தம் இருக்கு அவங்க வெப்சைட்லேயே அவங்க வந்து ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா அவங்க ஹோல்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் ப்ளஸ் நடந்துருக்கு இங்கே பாருங்கள் எவ்ரி செகண்ட் ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதான் மாரி பல நிறைய கோடி காயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு நடந்துகிட்டே இருக்குது இப்போதைக்கு சிக்ஸ்டி ஒன்கே வந்திருக்காங்க அண்ட் அவங்களோட வெப்சைட்டையும் நான் காட்டிடுறேன் இதுதான் வந்து டாஜலோனோட அஃபிஷியல் வெப்சைட் இது எல்லாத்துலையுமே இருக்குது அவங்க டோக்கன் யூனிஃபாப்பில் இருக்குது அந்த காயின் கே லிஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ட் காயின் மார்க்கெட் கேப்பிலையும் இருக்குது இதை பாருங்கள் இந்த இதை படித்து பாருங்கள் இவங்களோட டோட்டல் சப்ளையில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க யாருக்குன்னு பார்த்திங்கன்னா விட்டாலிக் அதான் நான் காட்டினேன் பார்த்தீங்களா எத்திரியம் கோஃபவுண்டர் அவர் தான் இதை பாருங்கள் இதில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் இது வந்து இவங்களோட டோட்டல் சப்ளை அதில் வேர் கிரியேட்டட் ஃபிஃப்டி பர்சன்ட் வேர் சென்ட் டு விட்டாலிக் அவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படியே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் மீதி ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் வந்து அவங்க வந்து லாக் பண்ணியே வச்சிருக்காங்க அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட ஒரு ஆட்ராப் வந்தது ஜேட் டாஜெலாம் தான் காயின் மார்க்கெட் கேப்பில் அந்த ஆட்ராப் வந்தது வெறும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மெம்பர்ஸ் தான் அந்த ஆட்ராப்பு ஸோ இது எப்படின்னா குழுக்கள் முறையில் தான் எல்லோரும் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வரா மாதிரி இல்லை ஸோ அதனால தான் நானும் அதை போஸ்ட் பண்ணல பார்ட்டிசிபேட்டும் பண்ணலை நான் அண்ட் இதை பாருங்கள் அதை சொல்லியிருப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சப்ளை அப்ளை பர்மனென்ட்லாக்டு இன் யூனிஸ்வாப் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் அவங்க காயினை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க அபவுட்டு அண்ட் இதை பாருங்கள் அவங்க காயினோட ப்ரொனன்சியேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க லான் ப்ரொனவுன்ஸ் டாக் லான் நாட் டாஜ் லான் அவங்க ப்ரொனவுன்சியேஷன் அப்படி இருக்குது பிகாஸ் தட் வுட் நாட் பி அரகன் த ஸ்டிக்கர் இஸ் டாஜ் லான் எலான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க அந்த விட்டாலிக் பட்டர்னு பற்றி தான் பேசியிருப்பாங்க ஸோ அவருக்கும் இந்த காயினுக்கு ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கலாம் அது இன்னொன்று தெரியல வேணா அது ஏன் இல்லைனா அவங்க ஏன் வந்து இதில் மென்ஷன் பண்ண போகிறாங்க ஏன் அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டோக்கன் வந்து அவருக்கு கொடுத்துருக்க போகிறாங்க அண்ட் பேர்ன் பண்ணியிருக்காங்க அது கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் டோக்கன் சப்ளை பேண்ட் டூ விட்டாலிக் அஸ் கெஷர் ஆஃப் பீஸ்ன்னு அண்ட் இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து மற்ற டோக்கன் மாதிரி மீம் டோக்கன்ஸ்லாம் இல்லைடா நாங்கள் வந்து ரியல் ப்ராஜெக்ட் தட் வில் கான்ஸ்டன்ட்லி எவால்விங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் அது எவ்வளோ உண்மன்லாம் தெரில நீங்களே பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கதான் நான் சொல்கிறேன் திஸ் இஸ் ஏ ரியல் ப்ராஜெக்ட் தட் வில் கான்ஸ்டன்ட்லி எவால்விங் நாங்கள் வந்து இந்த மாதிரி டாஜ் காயினோ சிபாவோ இல்லை கடனவோ அந்த மாதிரிலாம் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து ஒரு ரியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்ஸ்லி ஆஸ்கடு கொஷ்டின் வாட் இஸ் டாஜ் அலான் இதெல்லாம் தான் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க ஆர் யூ ரியலி அலான் எஸ் மை நேம் இஸ் எலான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிட்மார்டில் தான் இருக்கேன் நியர்லி நான் வந்து அந்த ப்ரைஸ் தான் போட்டு வெறும் ஒரு மூணு டாலரு தான் போட்டேன் ஒரு நியர்லி ஒன் குரோர் ஃபார்ட்டி த்ரீ லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டோக்கன்ஸ் கிட்டே தராங்க வெறும் த்ரீ பாயிண்ட் டூ யூஎஸ்டிடி தான் போட்டிருக்கேன் ஸோ ரொம்பவே கம்மி ப்ரைஸ் சும்மா இந்த மாதிரி டோக்கன்லலாம் ஒரு நாலு டாலர் அஞ்சு டாலர் போட்டு விடலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படி வேணால் வரலாம் ஏன்னால் பல டோக்கன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு சும்மா போட்டு விட்டதே பல டோக்கன்ஸ் அப்படி வந்திருக்கு பட் எந்த டோக்கன் வரும் நம்மளுக்கு தெரியாது நம்ம போட வேண்டிய கடமை சும்மா கொஞ்சம் போட வேண்டியது தான் இந்த டோக்கன் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா இருந்தால் வீடியோ மேக் பண்ணேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்